தமிழ் சினிமாவில் இரண்டு பிரபலங்கள் தொடர்ந்து காதலிப்பதும் கல்யாணம் செய்து கொள்வதும் பல வருடங்கள் கழித்து கருத்து வேறுபாடால் பிரிவதும் தொடர்ந்து நடந்துதான் இருக்குது. இப்போ அந்த வரிசையில் லேட்டஸ்ட்டாக இணைஞ்சிருக்கிறது தான் நம்ம நடிகரும் இசை அமைப்பாளருமான நடிகர் ஜிவி பிரகாஷ், பாடகி சைந்தவி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷும் பாடகி சைந்தவியும் பள்ளிக்கூடத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து காதலிச்சவங்க. ஸோ பல வருடங்கள் கழித்து அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 13 வருடங்கள் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா வந்து வாழ்ந்திருக்காங்க. இப்போது சில நாட்களே பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் வந்து பிரிஞ்சிருக்காங்க, டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை ஓடிச்சு. எல்லாருமே அது வதந்தி அப்படின்னு தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது அது உண்மை தான் அப்படின்னு ஜிவி பிரகாஷே ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானும் சைந்தவியும் பார்த்தீங்கன்னா பலவித மன துன்பங்களுக்கு பிறகு 11 வருட அந்த திருமண வாழ்க்கையை வந்து நாங்கள் வந்து செப்பரேட்டாக பிரியலாம் அப்படி முடிவு பண்ணிட்டோம் அந்த வாழ்க்கையிலேருந்து. அது மட்டும் கிடையாது, பல மன உளைச்சல்கள். ஸோ அதுக்கப்புறம்தான் இந்த முடிவை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே எடுத்தோம். நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் இந்த பத்திரிகை நண்பர்கள்கிட்ட, அதாவது தயவு செஞ்சு எங்களோட ப்ரைவசியை மதித்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து பெருசு பண்ணாமல் எங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இதே தான் என்னுடைய ரசிகர்களுக்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாலாம் போகாமல் எங்களுக்கு நீங்கள் வந்து எங்களோட மன அமைதிக்கு நீங்கள் தான் ஆறுதலாக இருக்கணும். ஸோ இதை வந்து பத்திரிகையாளரிடமும் என் நண்பர்களிடமும் என் ரசிகர்களிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஜிவி பிரகாஷ்குமார் வந்து அறிக்கையில் வெளியிட்டிருக்காரு. ஸோ இவர் அறிக்கையை பார்க்கும்போது கிளியர் தெரிஞ்சிருச்சு, ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திரையுலகில் இது மாதிரியான பிரிவுகள் வந்துட்டு தான் இருக்கு. இதற்கு என்ன முடிவு இருக்கும், இதற்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்.